ஓம் சாந்தி. நான் இந்த இரவு வேளையில் அமைதியாக உறங்குவதற்காக இந்த முழு நாளிலும் நடந்த பல விஷயங்களை, நான் எதிர்கொண்ட பல விஷயங்களை சிந்தித்து பார்க்கின்றேன். பல நேரங்களில் நான் விஷயங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் முழு நாளிலும் எனக்கு எதிர்மறையான எண்ணங்களின் ஓட்டம் இருப்பதை உணர்கின்றேன். நான் எனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான பண்பாக இருப்பது ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அக்செப்டன்ஸ். ஒருவரின் தவறை சொல்லும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எனக்குள் வரக்கூடிய நெகட்டிவான உணர்வு, கோபம். ஆனால் என்னுடைய தவறை மாற்றுவதற்காக கூறுகின்றார், அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மீது வரக்கூடிய உணர்வு அன்பு, பாசிட்டிவான உணர்வு. நான் ஏற்றுக்கொள்ளாத போது கோபமாக இருந்த உணர்வு, நான் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்பாக மாறிவிடுகிறது. ஒருவரின் முன்னேற்றத்தை பார்த்து, இவர் என்னை விட இவ்வளவு முன்னேறி செல்கின்றார், அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எனக்குள் வரக்கூடிய எதிர்மறையான உணர்வு, பொறாமை. ஆனால் மற்றவர்களின் வெற்றிகளை, முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வியந்து பார்க்கும் பொழுது அவர்களே எனக்கு தூண்டுதலாக மாறிவிடுகின்றனர், எனது இன்ஸ்பிரேஷனாக மாறிவிடுகின்றனர். நான் பொறாமையை கூட எனது தூண்டுகோலாக, இன்ஸ்பிரேஷனாக மாற்ற முடியும். எந்த ஒரு எதிர்மறையான உணர்வையும் பாசிட்டிவாக மாற்றுவதற்கு எனக்கு தேவையான முக்கியமான பண்பு ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அக்செப்டன்ஸ். முழு நாளும் நான் இந்த உயர்ந்த எண்ணங்களில் நிலைத்திருந்தால், ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதை நாளை நான் கடைபிடிப்பதற்கான எண்ணத்தை என் மனதில் பதிக்கின்றேன். ஓம் சாந்தி.